ஓம் சிவாய குருபால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கணவனையுமே வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குங்குமம் சரிங்களா குங்கும பிரயோகம் இது எப்படி பண்ணுறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மட்டும் நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து என்னுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டேறாரு தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்கிறாரு இதனால் குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமையே இல்லை சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இல்லை வேறு யாராவது பேச்சை கேட்டுட்டு எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது இல்லை வேறு எதனாவது வந்து கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காரு இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் ஆனால் எந்த ஒரு விஷயமுமே வந்து சரியான முறையில் ஆக மாட்டேங்குது இதுக்கு எதனாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவை வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து முறையாக இந்த குங்குமத்தை செய்து முறையாக மோகினி மந்திரம் உச்சாலனை கொடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குங்குமத்தை நீங்கள் தினமும் உங்களுடைய நெத்தியில் திலகமாக இட்டு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களை பார்க்குற உங்களுடைய கணவன் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு ஒரு ஒற்றுமையாக நல்ல ஒரு அநியோன்யமாக நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பார் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய முறை தான் இது இதை வந்து செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்பவுமே எளிமையானது ஆனால் இதனுடைய சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அபரிவிதமான ஆற்றல் உண்டுது அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி நாள் அன்னைக்கு இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படி இல்லைன்னா அமாவாசை நாளிக்கி இதை நீங்கள் செய்யலாம் பிறை நாள் நாளக்கி செய்யலாம் இல்லைனா கிரகண நேரங்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த அன்றைக்கி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே செம்பருத்தி செடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா செம்பருத்தி செடியினுடைய வேர் தொட்டால் சினிங்கி மூலிகையினுடைய வேர் ஷென்னாயுருவி மூலிகையினுடைய வேர் விஷ்ணு கிரந்தையினுடைய வேர் வெள்ளருக்கன் வேர் இந்த ஐந்து மூலிகையினுடைய வேரையும் வந்து நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து என்னவரன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நல்லா வெயில் படாத இடத்துல நிழல் வச்சு நல்லா உலர்த்தி இதை வந்து நல்லா சூரனை மாதிரி செய்துக்கணும் சூரணம் அப்படிங்கிறது பொடி மாதிரி பண்ணிக்கிறீங்க பொடி மாதிரி செய்து இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாசனை அதாவது இந்த மல்லிகையாத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மல்லிகை யாத்தர் வந்து இது கூட சேர்த்துக்கணும் அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜவ்வாது சுத்தமான ஜவ்வாது சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குங்குமம் குங்குமம் வந்து எந்த நல்லா சுத்தமான ஒரிஜினலாக இருக்கிற குங்குமம் பார்த்து வாங்கிக்கிறீங்க அந்த குங்குமத்தில் இதை எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து நல்லா வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா அந்த அத்தர் அத்தரில் நல்லா ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி செய்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் கழுவத்தில் வச்சு நல்லா பொடி மாதிரி செய்து ஒரு தலை வாழையில் வரைத்து ஒரு சுத்தமான இடத்துல வந்து தலை வாழைகளை விரிச்சுக்கணும் தலை வாழைகளை வரைத்து முறையாக வந்து அதற்கு மேலே இந்த குங்குமத்தை கொட்டி பரப்பி நான் இந்த வீடு ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் மோகினி எந்திரம் அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் காரம் தெய்வம் நேர்த்திக்கணும் மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு உண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையிலெல்லாம் போட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் மோகினி மந்த் வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து காலையும் மாலையும் சொல்லி எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா பதினாறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் பதினாறு நாட்கள் வந்து இந்த பூஜை செஞ்சு பதினாறாவது நாள் வந்து ஒரு வெண்பூஷனு கையை சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த குங்குமத்தை எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் அந்த மாதிரி எதனாவது ஒன்றில் வந்து முறையாக சேகரித்து ஒரு பச்சை வர்ண பட்டு துணி வச்சு நல்லா சுற்றி கட்டி வச்சுக்கணும் தேவைப்படும் பொழுது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது தடவையோ பதினொரு தடவையோ சொல்லி உங்களுடைய நெற்றியில் வந்து திலகமாக இட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை பார்க்குற கணவன் வந்து உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்கள் மேலே வந்து நல்ல ஒரு அந்யோனயமான ஒரு உறவில் இருப்பார் நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் நல்ல ஒரு அதீத பாசங்கிறது ஏற்படும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான கைமையாக வளம் தரக்கூடிய முறை இது இதை வந்து முறையாக தக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை